27 12 2020 காலை மரணி. ஓம் சாந்தி. அவ்வியக்த பவ்தாதா. கடந்த காலம், நிகழ்காலம் மற்றும் எதிர்காலத்தை சிறந்ததாக, அதாவது சிரேஷ்டமாக உருவாக்குவதற்கான விதி. எல்லாத்தையும் நம்ம சிரேஷ்டமானதாக ஆக்கணும். அதற்கான விதி இன்றைக்கி பாபா சொல்கிறாரு. இன்று பெரியதிலும் பெரிய தந்தை பிரம்மா பாபா மற்றும் காட்ஃபாதர் இறை தந்தை. பெரியதிலும் பெரிய தந்தை யார்? பெரியதிலும் பிரிந்த வந்து பிரம்மா பாபா, காட்ஃபாதர் இறை தந்தை. சிவபாபா தனது மிகவும் இனிமையான, மிகவும் அன்பான குழந்தைகளுக்கு மனதார ஆசீர்வாதங்களின் வாழ்த்துக்களை கொடுத்து கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு சொந்தமான குழந்தைகளும் எவ்வளோ சிரேஷ்டமான மகானாத்மாவாக இருக்கிறார்கள் என்று பாப்தாதா தெரிந்திருக்கிறார். ஒவ்வொரு குழந்தைகளின் மகான் தன்மை மற்றும் தூய்மையின் தன்மை பாபாயிடம் நம்பர்வராக வரிசை கிரமமாக சென்றடைகிறது. இன்றைய நாள் அனைவரும் விசேஷமாக புது வருடத்தை கொண்டாடுவதற்கான ஊக்க உற்சாகத்துடன் வந்திருக்கிறீர்கள். உலகத்தினரை சேர்ந்தவர்கள் விளக்குகளையும் மெழுகுவர்த்திகளையும் ஏற்றி கொண்டாடுகிறார்கள். அவர்கள் விளக்கேற்றி கொண்டாடுகிறார்கள். மேலும் பாப்தாதா சுடர் வெற்றி எறிந்து கொண்டிருக்கும் தீபங்களின் மூலம் புது வருடத்தை கொண்டாடுகிறார்கள். அணைந்து போனதை ஏற்றுவதில்லை, மேலும் ஏற்றிய விளக்குகளை அணைப்பதும் இல்லை. அப்படிப்பட்ட லட்சக்கணக்கானவர்களின் ஏற்றியுள்ள ஆன்மீக ஜோதிகளின் குழுவினரோடு சேர்ந்து வருடத்தை கொண்டாடுவது, இது பாபா மற்றும் குழந்தைகளாகிய உங்களைத் தவிர வேறு யாராலும் கொண்டாட முடியாது. ஒளிரும் வண்ணமயமான தீபங்களின் ஆன்மீக அமைப்பின் காட்சி எவ்வளவு நன்றாக இருக்கிறது. அனைவருடைய ஆன்மீக ஜோதியும் பிரகாசமாகவும் ஒரே சீராகவும் ஜொலித்து கொண்டிருக்கிறது. அனைவருடைய மனதிலும் ஒரே ஒரு பாபா, இந்த ஆர்வம்தான் ஆன்மீக தீபங்களை சுழற்விட்டு எரிய வைக்கிறது. இந்த ஆன்மீக தீபங்களை சுழற்விட்டு எரிய வைக்கிறதுக்கு காரணம் எல்லாருடைய மனதிலும் ஒரே ஒரே பாபா, அந்த இதுதான் எல்லா தீபங்களும், எல்லாருடைய ஆன்மீக தீபங்களும் சுழற்விட்டு எரிகிறது. ஒரே உலகம், ஒரே எண்ணம், ஒரே ரசனையின் மனநிலையில் இதை தான் கொண்டாட வேண்டும். ஒரே உலகம், நமக்கு எல்லாருக்கும் ஒரே உலகம், ஒரே எண்ணம், இதே ரசனையில் நாம் கொண்டாட வேண்டும். ஒரே ரசனையின் மனநிலை இதை தான் கொண்டாட வேண்டும், இதை தான் செய்ய வேண்டும். இதன் மூலம்தான் காலத்திற்கு விடை கொடுத்தல் மற்றும் வாழ்த்துக்கள் இரண்டின் சங்கமமாகும். பழையவற்றிற்கு விடை கொடுத்தல் மற்றும் புது யுகத்திற்கான வாழ்த்துக்கள் என்று பாபா கூறுகிறார். இந்த சங்கம யுகத்தில் அனைவரும் வந்து சேர்ந்து விட்டீர்கள். ஆகையால் பழைய எண்ணங்கள் மற்றும் புது யுகத்திற்கான ஊக்கம் உற்சாகத்தோடு பறப்பதாகவும் கூட வாழ்த்துக்கள். பழைய எண்ணங்களுக்கு விடை கொடுத்துவிட்டும் புது யுகத்திற்கான ஊக்கம் உற்சாகத்தோடு பறப்பதற்காகவும் கூட வாழ்த்துக்கள் சொல்கிறார் பாபா. எது எப்பொழுது நிகழ்காலமாக இருக்கிறதோ அது சிறிது நேரத்திற்கு பிறகு கடந்த நேரமாக ஆகிவிடுகிறது. நடந்து கொண்டிருக்கும் வருடம் அது 12 மணிக்கு கடந்து காலமாகிவிடுகிறது. இந்த சமயத்தை நிகழ்காலம் என்று சொல்லலாம். மேலும் நாளைய தினத்தை எதிர்காலம் என்று சொல்கிறார்கள். கடந்த காலம், நிகழ்காலம் மற்றும் எதிர்காலம், இந்த மூன்றின் விளையாட்டு தான் நடக்கிறது. இந்த மூன்று வார்த்தைகள் இந்த புதிய வருடத்தில் புதுமையான முறையில் பயன்படுத்துங்கள். இந்த மூன்று வார்த்தைகளை புதிய வருடத்தில் புதுமையான முறையில் பயன்படுத்துங்கள். எப்படி கடந்த காலத்தை சதா பாசித்து ஆனர் மரியாதையுடன் தேர்ச்சி பெறுதல் ஆகி கடந்து செல்ல வேண்டும். கடந்த காலத்தை எப்படின்னா மரியாதையுடன் தேர்ச்சி பெற்று பாசித்தர் ஆனருடன் அது கடந்து வர வேண்டும் அப்படிங்கிறார் பாபா. இங்கே கடந்து செல்ல வேண்டும். நடந்தது நடந்து முடிந்து ஆகியே தீர வேண்டும். ஆனால் எப்படி கடக்க வேண்டும்? நேரம் கடந்துவிட்டது, இந்த காட்சியும் கடந்துவிட்டது என்று சொல்கிறீர்களா அல்லது பாஸ்வித்தானராகி கடந்து சென்றீர்களா? கடந்த காலத்தை எப்படி நீங்கள் கடந்து சென்றீங்க? பாஸ்வித்தரானராகி கடந்து சென்றீங்களா? கடந்தது கடந்து விட்டது, காட்சியும் கடந்து விட்டது என்று சொல்கிறீர்களா அப்படிங்கிறார் பாபா. நடந்து முடிந்ததை கடந்து விட்டோம். ஆனால் கடந்த காலத்தை நினைவில் கொண்டு வரும்பொழுது ஆகா ஆகா என்ற வார்த்தை இதயத்திலிருந்து வெளிவருகிற மாதிரி சிரேஷ்ட விதியோடு கடந்து சென்றீர்களா அப்படிங்கிறார் பாபா. கடந்த காலம் எப்படி ஆகா ஆகா என்ற சிரேஷ்ட இதயத்திலிருந்து வரும் என்ற வார்த்தை வெளிவரும் மாதிரி சிரேஷ்ட விதியோடு கடந்து சென்றீர்களா அப்படின்னு கேட்குறாரு. உங்களுடைய கடந்த காலத்திலிருந்து மற்றவர்கள் அனுபவ பாடம் கற்றுக்கொள்ளும்படி கடந்து வந்தீர்களா? உங்களுடைய கடந்த காலம் நினைவு சுரூபமாகிவிடுகிறது. மற்றவர்கள் ஒரு பாடமாக இருக்கிறதா, கற்றுக்கொள்ளும்படி பாடமாக இருக்கிறதா?
உடைய கடந்த காலம் நினைவு சொல்வமாகிவிடுகிறதா? கீர்த்தனைகளை அதாவது புகழாக பாடிக்கொண்டிருக்கிறீர்கள். பக்தியில் வந்து கீர்த்தனைகள் உங்களுடைய புகழை பாடிக்கொண்டிருக்கிறார்கள். பக்தி மரத்தில் உங்களுடைய செயலின் புகழை தான் பாடுகிறார்கள். உங்களுடைய செயலின் புகழின் மூலம் அநேக ஆத்மாக்களுக்கு இப்பொழுது கூட உடல் நிர்வாகம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த புது வருடத்தில் ஒவ்வொரு முடிந்து போன எண்ணங்கள் மற்றும் நேரத்தையும் கூட சிரேஷ்ட முறையில் கடக்க வேண்டும். எல்லாத்தையும் சிரேஷ்ட முறையில் பாசித்திரானே கடக்க வேண்டும். நம்முடைய கடந்த கால அனுபவம் வந்து மற்றவங்களுக்கு ஒரு பாடமாகவும் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் வந்து அது வந்து நினைவு சுரூபமாக இருக்கணும். பக்தியில் வரும்போது இப்பொழுது தற்சமயத்திற்கு வாருங்கள். ஒவ்வொரு நொடி மற்றும் எண்ணத்தின் மூலம் விசேஷ ஆத்மாக்களாகிய உங்களின் மூலம் உலகில் யாருக்காவது வெகுமதி கிடைக்க வேண்டும். அந்த மாதிரி நிகழ்காலத்தை நடைமுறையில் கொண்டு வாருங்கள். அனைத்தையும் விட அதிகமான குஷி எந்த சமயத்தில் கிடைக்கிறது? யாரிடம் இருந்தாவது ஏதாவது பரிசு கிடைக்கும் பொழுது, எப்படிப்பட்ட அசாந்தியில் இருந்தாலும் துக்கத்தில் இருந்தாலும் அல்லது குழப்பத்தில் இருக்கிறார்கள் என்றாலும் கூட யாராவது ஏதாவது அன்போடு பரிசு கொடுக்கிறார்கள் என்றால் அந்த நிமிடம் குஷியின் அலை வருகிறது. வெளித்தோட்டத்திற்காக அன்பளிப்பு கொடுப்பது அல்ல, மனதார அன்பளிப்பு கொடுக்கும். மனதார அன்பளிப்பு கொடுக்கும் பொழுது அனைவரும் அன்பளிப்பு எப்பொழுதுமே அன்பின் அடையாளமாக கருதப்படுகிறது. அன்பளிப்பாக கொடுக்கப்பட்ட பொருளின் மதிப்பு அன்பிற்கு தான் கொடுக்கப்படுகிறது, பொருளுக்கல்ல. எனவே நிகழ்காலத்தில் அன்பளிப்பு கொடுப்பதற்கான விதியின் மூலம் வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்க வேண்டும். புரிந்ததா? மற்றவங்களுக்கு அன்பளிப்பு கொடுக்கின்ற விதியின் மூலம் வளர்ச்சி அடையணும். புரிந்ததா? எளிதானதா அல்லது கடினமானதா? பொக்கிஷம் நிறைந்திருக்கிறதா அல்லது வெகுமதி கொடுக்க பொக்கிஷம் குறைந்து விடுமா என்ன? பொக்கிஷம் சேமிப்பாக இருக்கிறதா என்ன? ஒரு நிமிடத்தின் அன்பான பார்வை, அன்பான உதவி, அன்பான பாவனை. பாபா சொல்கிறார், ஒரு நிமிடத்தின் அன்பான பார்வை பார்க்கணும், அன்பான பாவனை உணர்வு. பாவனைனா உணர்வு, அன்பான உதவி, இனிமையான வார்த்தை. வார்த்தை எப்படி இருக்கணும்? இனிமையான வார்த்தை. மனதின் உயர்ந்த எண்ணத்தின் உதவி தான் உதவி. மனதில் வந்து உயர்ந்த எண்ணம் இருக்கணும், எண்ணத்தின் உதவி இருக்கணும் அவங்களுக்கு. இதுதான் வெகுமதி. இதுதான் வெகுமதி அதிகமாக இருக்கிறது. தற்சமயத்தில் பிராமண ஆத்மாக்களை உங்களுடைய உங்களுக்குள் உங்களுடைய பக்தர்களாக இருந்தாலும், உங்களுடைய சம்பந்தத்தின் மூலம் தொடர்பு வரக்கூடிய ஆத்மாக்களாக இருந்தாலும், குழப்பத்தில் உள்ள ஆத்மாக்களாக இருந்தாலும் அனைவருக்கும் இந்த அன்பளிப்பின் அவசியம் இருக்கிறது. மற்ற வெகுமதிகள் அல்ல. இந்த பொக்கிஷங்களின் ஸ்டாக் இருப்பு இருக்கிறது அல்லவா? ஆகையால் ஒவ்வொரு நிகழ்கால நொடியிலும் வள்ளலாகிய நிகழ்காலத்தை கடந்த காலத்தில் சரித்திரமாக மாற்ற வேண்டும். நிகழ்காலத்தை கடந்த காலத்தின் சரித்திரமாக மாற்ற வேண்டும். அதனால் அனைத்து ஆத்மாக்களும் மனதின் மூலம் உங்களின் புகழை பாடிக்கொண்டிருக்கிறார்கள். நல்லது. அந்த மாதிரி சிரேஷ்டமாக சரித்திரமாக ஆக்கக்கூடிய செயல் நம்ம செய்கிறோமா அப்படிங்கிறார் பாபா. மனதின் மூலம் உங்களின் புகழை வந்து அவர்கள் பாடிக்கொண்டிருக்கிறார்கள். எதிர்காலத்தில் என்ன செய்வீர்கள்? எதிர்காலம் என்னவாகும் என்று அனைவரும் உங்களிடம் கேட்கிறார்கள். எதிர்காலத்தை தனது தோற்றத்தின் மூலம் வெளிப்படுத்துங்கள். உங்களுடைய தோற்றம் தான் எதிர்காலத்தை வெளிப்படுத்தும். எதிர்காலம் என்னவாகும், எதிர்கால காட்சி எப்படி இருக்குமோ, எதிர்காலத்தின் புண்ணை என்னாகுமோ, எதிர்காலம் சம்பந்தம் என்னாகுமோ, எதிர்கால வாழ்க்கை என்னாகுமோ, தனது தோற்றத்தின் மூலம் இந்த அனைத்து விஷயங்களையும் கேள்விகளையும் சாட்சாத்காரம் செய்விக்க வேண்டும். நம்முடைய தோற்றத்தின் மூலம் இந்த மூன்று குவஸ்டனுக்கும் நம்ம வந்து சாட்சாத்காரம் செய்விக்க வேண்டும். எதிர்கால உலகத்தை பார்வையின் மூலம் தெளிவுபடுத்துங்கள். எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத மற்றவங்களுக்கு நம்ம பார்வையின் மூலமே தெளிவுபடுத்த வேண்டும். என்ன ஆகுமோ இந்த கேள்வி முடிந்துவிட வேண்டும். எப்படி தான் இருக்கும் என்று மாறிவிட வேண்டும். எப்படி என்பதற்கு பதிலாக இப்படித்தான் என்று மாற வேண்டும். எதிர்காலம் என்றாலே தேவதை ஆகுது. தேவதையின் சம்ஸ்காரம் என்றாலே வள்ளல் தன்மையின் சம்ஸ்காரம். தேவையுடைய சம்ஸ்காரம் எப்படி? வள்ளல் தன்மை கொடுத்து கொண்டே இருப்பார்கள். அதுதான் வள்ளல் சம்ஸ்காரம். எதிர்காலம் என்பது தேவையின் சம்ஸ்காரம். எதிர்காலம் நமக்கு என்ன? தேவதை ஆகுது. தேவதையின் சமஸ்காரம் என்றாலே கிரீடம் சிம்மாசனத்தறி ஆவதற்கான சமஸ்காரம். தேவதையின் சமஸ்காரம் எப்படி இருக்கும்? கிரீடம் அணியக்கூடிய சமஸ்காரமும் சிம்மாசனத்தில் அமரக்கூடிய சமஸ்காரமும் அவங்களுக்கு இயற்காகவே இருக்கும். யார் உங்களை பார்த்தனவங்களுக்கு உங்களுடைய கிரீடம் மற்றும் சிம்மாசன அனுபவம் ஆக வேண்டும். நம்மளை பார்க்குறவங்களுக்கு நம்மளுடைய கிரீடம் நம்முடைய சிம்மாசனம் அவங்களுக்கு அனுபவம் ஆகணும். எப்படிப்பட்ட கிரீடம்? சதா லைட்டாக லேசாக இருப்பதற்கான லைட்டின் ஒளி. நம்முடைய கிரீடம் எப்படி இருக்கணும்? லைட்டாகவும் லேசாகவும் இருக்கணும். கிரீடம் வந்து லைட்டாகவும் லேசாகவும் இருக்கணும், ஒளியாகவும் அதே நேரத்தில் லேசாகவும் இருக்கணும்.
சதா உங்கள் கர்மத்தின் மூலம், வார்த்தையின் மூலம் ஆன்மீக நஷா மற்றும் கவலையற்ற தன்மையின் மனநிலை அனுபவம் ஆக வேண்டும். உங்கள்கிட்ட வந்து எப்படி மற்றவங்களுக்கு வந்து உங்களுடைய தோற்றம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, சதா உங்களுடைய கிரீடம் எப்படி இருக்கணும், சதா லேசாக இருக்கணும், சதா லைட்டாக லேசாக இருக்கணும், ஒளியாகவும் இருக்கணும், லைட்டின் ஒளி கிரீடம். மேலும் சதா உங்களின் கர்மத்தின் மூலம், வார்த்தையின் மூலம், ஆன்மீக நஷா மூலம், கர்மம், வார்த்தை, ஆன்மீக நஷா மற்றும் கவலையற்ற தன்மை மன கவலைட்டு தன்மையின் மனநிலை அனுபவமாக வேண்டும். சிம்மாசனதாரி நம்முடைய பார்க்கும்போது நம்முடைய கிரீடம் சிம்மாசனதாரி மற்றவங்களுக்கு அனுபவமாக வேண்டும். சிம்மாசனதாரியின் அடையாளமே கவலையற்ற தன்மை. சிம்மாசனதாரிகள் எப்படி இருப்பாங்க, கவலையற்ற தன்மை மற்றும் குஷியில் இருப்பது. அவங்க வந்து கவலையை அடைய மாட்டாங்க, குஷியாக இருப்பாங்க. நிச்சயிக்கப்பட்ட வெற்றி, நஷா மற்றும் கவலையற்ற மனநிலை இதுதான். கவலையற்ற மனநிலை இதுதான் பாபா மீதி சிம்மாசனத்தில் சிம்மாசனதாரியின் அடையாளமாக இருக்கிறது. நிச்சயிக்கப்பட்ட வெற்றி, நஷா மற்றும் கவலையற்ற மனநிலை இதுதான் பாபாவுடைய சிம்மாசனத்தில் நம்மளை உட்கார வைக்கும். யார் வந்தாலும் அவர்கள் இந்த சிம்மாசனம் மற்றும் கிரீடதாரி மனநிலையை அனுபவம் செய்ய வேண்டும். நம்முடைய தொடர்பில் வர்றவங்க யார் இருந்தாலும் நம்மளை பார்த்தேன்னா கிரீடமும் மற்றும் சிம்மாசனதாரிங்கிற அனுபவம், இவங்க வந்து கிரீடதாரி மற்றும் சிம்மாசனதாரிங்கிற அனுபவம் அவங்களுக்கு அனுபவம் செய்ய வேண்டும். இதுதான் தோற்றத்தின் மூலம் எதிர்காலத்தை வெளிப்படுத்துவது. நம்முடைய தோற்றத்தின் மூலம் எதிர்காலத்தை வெளிப்படுத்துவது. புது வருடத்தை கொண்டாடுவது என்றாலே அவ்வாறு ஆவது. புரிந்ததா? புது வருடத்தை கொண்டாடணும், இந்த மாதிரி ஆகணும். நம்மளை பார்த்தாலே அவங்களுக்கு எப்படி தெரியணும், இவங்க வந்து சிம்மாசனத்தாரி கிரீடதாரி. இதுதான் உண்மையிலே புது வருடத்திற்கான புது வருடத்தை கொண்டாடுவது என்பதாகும். புரிந்ததா? புது வருடத்தில் என்ன செய்ய வேண்டும்? மூன்று வார்த்தைகளின் மூலம் மாஸ்டர் திரிமூர்த்தி, மாஸ்டர் திரிலோக் திரிகாலதரிசி, திரிமூர்த்தி திரிகாலதரிசி, மாஸ்டர் முக்காலத்தை மறைந்தவர் மற்றும் மாஸ்டர் திரிலோகிநாத் ஆவது. இப்பொழுது என்ன செய்ய வேண்டும் என்று அனைவரும் யோசிக்க வேண்டும். ஒவ்வொரு அடியிலும், அதாவது நினைவின் மூலம், ஒவ்வொரு நினைவின் மூலம், அதாவது நினைவின் மூலம் சேவையின் ஒவ்வொரு அடியிலும் இந்த மூன்று விதமான விதியின் மூலம் வெற்றி அடைந்து கொண்டே இருக்க வேண்டும். மூன்று விதமான விதி என்ன? திரிகாலதரிசி, திரிலோகநாத் திரிலோகிநாத், மாஸ்டர் திரிகாலதரிசி, மாஸ்டர் திரிலோகிநாத், இன்னொன்று வந்து மாஸ்டர் திருமூர்த்தி. இந்த மூன்று விதமான விதியின் மூலம் ஒவ்வொரு அடியிலும் வெற்றி அடைய வேண்டும், சேவையிலும் நினைவிலும். புது வருடத்திற்கான ஊக்க உற்சாகம் மிகுதியாக இருக்கிறது அல்லவா? இரட்டை வெளிநாட்டினருக்கும் கூட இரட்டை ஊக்கம் இருக்கிறது அல்லவா? புது வருடத்தை கொண்டாடுவதில் எத்தனை சாதனங்களை தன்னுடையதாக்கி உள்ளீர்கள்? புது வருடத்தை கொண்டாடுவதில் எத்தனை சாதனங்களை உலக சாதனங்களை தன்னுடையதாக்கி உள்ளீர்கள்? உலகத்தின் ஒரு அழியக்கூடிய சாதனங்கள் தன்னுடையதாக்கி உள்ளார்கள். மேலும் குறுகிய காலத்தின் பொழுதுபோக்காக இருக்கிறது. அப்பொழுதே அணைத்து விடுவார்கள். ஆனால் பாப்தாதா அழிவற்ற விதியின் மூலம், விதி எப்படி இருக்குது, அழிவற்ற விதியும் அழிவற்ற வெற்றியை அடையக்கூடிய குழந்தைகளுடன் கொண்டாடி கொண்டிருக்கிறார். அழிவற்ற விதியின் மூலம் அழிவற்ற வெற்றி அடையக்கூடிய வெற்றி அப்படின்னா அழிவற்ற வெற்றி அடையக்கூடிய குழந்தைகளுடன் கொண்டாடி கொண்டிருக்கிறார். நீங்கள் கூட என்ன செய்வீர்கள்? கேக்கு வெட்டுவீர்கள், மெழுகுவர்த்தி ஏற்றுவீர்கள், கேக்கு வெட்டுங்க, மெழுகுவர்த்தி பாடல் பாடுவீர்கள், கைதட்டுவீர்கள். இதை கூட நன்றாகவே செய்யுங்கள் அப்படிங்கிறார் பாபா. கேக்கு வெட்டுவோம், பாடல் பாடுவோம், மெழுகுவர்த்தி கொளுத்துவோம், அதை கூட நன்றாக செய்யுங்கள். ஆனால் பாப்தாதா எப்பொழுதுமே அழிவற்ற குழந்தைகளுக்கு அழிவற்ற வாழ்த்துக்களை கொடுக்கிறார். பாப்தாதா குழந்தைகளுக்கு என்ன வாழ்த்துக்களை கொடுக்கிறார்? அழிவற்ற குழந்தைகளுக்கு அழிவற்ற வாழ்த்துக்களை கொடுத்து கொண்டிருக்கிறார். மேலும் அழிவற்றவர் ஆவதற்கான விதியை சொல்கிறார். நம்ம அழியாமல் இருக்கிறதுக்கான, அழிவற்றர் ஆவதற்கான விதியை பாபா சொல்லி கொண்டே இருக்கிறார். சாகார உலகத்தில் அவர்கள் கொண்டாடுவதை பாப்தாது கூட பார்த்து குஷியடைகிறார். இந்த மாதிரி கேக் வெட்டி கொண்டாடுறத அவரு கூட பாபா வந்து குஷியடைகிறார். ஏனெனில் முழு குடும்பமே கிரீடதாரி சிம்மாசுந்தரியாக இருக்கின்றார்கள். ஏன்னா முழு உலகமே எப்படி இருக்காங்க, அந்த பிராமண குழந்தைங்க அப்படியே கிரீடதாரியும் சிம்மாசனதாரியாக இருக்கிறார்கள். மேலும் இதனை எத்தனை லட்சக்கணக்கானவர் ஒரு குடும்பமாக இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட குடும்பம் முழு கல்பத்திலும் ஒரு முறை தான் கிடைக்கும். அப்படிப்பட்ட அழகான குடும்பமாக இருக்கிறது. ஆகையால் நன்றாக நாட்டிய மாடுங்கள், சாப்பிடுங்கள், இனிப்பு உண்ணுங்கள். நாட்டிய மாடுன்னு சாப்பிடணும், இனிப்பு உண்ணுங்கள். பாபா குழந்தைங்களை பார்த்து உணர்வுகளை ஏற்று குஷி அடைகிறார்.
அனைவரும் என்ன பாடலை மனதில் பாடிக்கொண்டிருக்கிறீர்கள்? குஷியின் பாடலை பாடிக்கொண்டிருக்கிறீர்கள். சதா ஆகா ஆகா என்ற பாடலை பாடுகிறீர்கள் அல்லவா? ஆகா பாபா ஆகா அதிர்ஷ்டம், ஆகா பாபா ஆகா அதிர்ஷ்டம், ஆகா எனது இனிமையான குடும்பம், ஆகா சிரேஷ்ட சங்கமேகத்தின் மங்களகரமான நேரம், ஆகா இனிமையான குடும்பம், ஆகா சிரேஷ்ட சங்கமேகத்தின் மங்களமான நேரம், சிரேஷ்ட சங்கமேகத்தின் மங்களகரமான நேரம், ஆகா பாபா ஆகா அதிர்ஷ்டம். ஒவ்வொரு காரியமும் ஆகா ஆகா என்று இருக்கிறது. ஆகா ஆகா என்று பாடலை பாடிக்கொண்டிருங்கள். பாப்தாதா இந்த புன்முருடன் செய்து கொண்டிருக்கிறார். பல குழந்தைகள் ஆகா என்ற பாடலுடன் கூடவே மற்ற பாடல்களையும் பாடிக்கொண்டிருக்கின்றார். அது என்னவென்று தெரியுமா? இந்த வருடம் அந்த இரண்டு வார்த்தைகளின் பாடலை பாட வேண்டாம் அப்படிங்கிறாரு. எந்த பாடலை பாட வேண்டாங்கிறாரு? ஏன் மற்றும் நான் என்று சொல்வது தான் மூலம் பாப்தாதா குழந்தைகளை டிவியில் பார்க்கிறார். ஏன் நான்கிறத குழந்தைகள் வந்து பாடிக்கொண்டிருக்கிறார்கள். அது இந்த வருடம் நிறுத்த வேண்டும், பாடலை பாட வேண்டாங்கிறாரு. குழந்தைகளை ஆகா ஆகா என்று பதிலாக ஏன் ஏன் என்று கேட்கிறார்கள். எனவே நான் என்பதற்கு பதிலாக ஆகா ஆகா என்று சொல்ல வேண்டும், மற்றும் நான் என்பதற்கு பதிலாக பாபா பாபா என்று சொல்ல வேண்டும். ஏன் என்பதற்கு பதிலாக ஆகா ஆகான்னு கே சொல்ல வேண்டும், நான் என்பதற்கு பதிலாக பாபா பாபா சொல்ல வேண்டும் அப்படி சொல்ல வைக்கிறார் பாபா. சில குழந்தைகள் ஏன் நான் அப்படிங்கிறது அதிகமாக வருது, அதை பாட வேண்டாங்கிறாரு. ஏன் குவஸ்டின் வந்ததுன்னா ஆகா ஆகா, நான் வந்ததுன்னா பாபா பாபா. யாராக இருந்தாலும் எப்படி இருந்தாலும் ஆனாலும் பாப்தா அன்பானவராக இருக்கிறார். அதனால் அனைவரும் அன்போடு சந்திப்பதற்காக ஓடி வருகிறீர்கள். அமிர்த வேளையில் அனைத்து குழந்தைகளும் அன்பான பாபா இனிமையான பாபா என்று பாடலை தான் பாடுகிறார்கள். மற்றும் பாப்தாதம் கூட பதிலுக்கு அன்பான குழந்தைகளே இனிமையான குழந்தைகளே என்ற பாடலை பாடுகிறார். அன்பான பாபா இனிமையான பாபா, அன்பான பாபா இனிமையான பாபா, பாபா அப்புறம் அன்பான குழந்தைகளே இனிமையான குழந்தைகளேன்னு பாடுகிறார். பதிலுக்கு நல்லது. எப்படி இருந்தாலும் இந்த புது வருடத்தில் விடுபட்டவராகவும் அன்பானவராக இருப்பதற்கான பாடமாக இருக்கிறது. நம்ம அன்பாகவும் இருக்கணும், விடுபட்டாகவும் இருக்கணும். இதுதான் புது வருடத்தின் பாடம். ஆனாலும் கூட குழந்தைகளின் அன்பின் அழைப்பிற்கு பாபாவை கூட தனிப்பட்ட உலகத்திலிருந்து அன்பான உலகத்தில் கொண்டு வருகிறது. ஆனால் குழந்தையோட அன்பான அழைப்பானது பாபாவை வந்து தனிப்பட்ட உலகத்திலிருந்து அன்பான உலகத்தில் கொண்டு வருகிறது. தனிப்பட்ட உலகத்திலிருந்து அன்பான உலகத்தில் கொண்டு வருகிறது. ஆகார உலகத்தின் சட்டத்தில் இந்த அனைத்தையும் பார்ப்பதற்கான அவசியம் இல்லை. ஆகார உலக சூட்சம் உலகத்தில் இந்த அனைத்தையும் பார்ப்பதற்கு சட்டத்தில் இந்த அனைத்தையும் பார்ப்பதற்கான அவசியம் இல்லை. சூட்சம் உலகத்தில் சந்திப்பதற்கான சட்டமுறையில் ஒரே சமயத்தில் அனைத்து எல்லைக்கு அப்பாற்பட்ட குழந்தைகளை சந்திப்பதற்கான அனுபவத்தை செய்ய வைக்கிறார். பாபா சொல்கிறார், சூட்சம் உலகத்தில் சந்திப்பதற்கான சட்டமுறையில் ஒரே சமயத்தில் அநேக எல்லைக்கு அப்பாற்பட்ட குழந்தைகளை சந்திப்பதற்கான அனுபவத்தை செய்ய வைக்கிறார். சாகார உலகத்தின் நியமத்தில் எப்படி இருந்தாலும் எல்லைக்குட்பு நிலையில் வர வேண்டும். குழந்தைகளுக்கு முரளியும் திருசியும் தணிய வேண்டும். முரளியில் கூட சந்திக்க செய்கிறார் பாபா. முரளியில் கூட சந்திக்க செய்கிறார். குழந்தைகளுக்கு என்ன வேண்டும்? முரளியும் திருஷ்டி. தனிப்பட்ட முறையில் பேசினாலும் குழுவிற்காக பேசினாலும் பேசுகிறார் என்றாலே அதே விஷயந்தான். குழிவில் என்ன பேசுகிறாரோ அதையே தான் தனிப்பட்ட முறையிலும் பேசுகிறார். ஆனாலும் கூட பார்க்க போனால் முதல் வாய்ப்பு இரட்டை வெளிநாட்டிற்கு தான் கிடைக்கிறது. பாரதத்தைச் சேர்ந்த குழந்தைகளும் ஜனவரி 18 எதிர்பார்க்கப்பட்டு கொண்டிருக்கிறது. வாய்ப்பு இரட்டை வெளிநாட்டிற்கு தான் முதல் வாய்ப்பான். மற்றும் நீங்கள் அனைவரும் முதல் வாய்ப்பு பெற்றுவிட்டீர்கள். நல்லது. 35-36 நாடுகளிலிருந்து வந்துள்ளீர்கள். இது கூட 36 வகையான உணவு வகைகளாக மாறிவிட்டது. 36 புகழ் இருக்கிறது அல்லவா? 36 வகையில் ஆகிவிட்டது. பாப்தாதா அனைத்து குழந்தைகளின் சேவையில் ஊக்க உற்சாகத்தை பார்த்து குஷியடைகிறார். யாரெல்லாம் உடல் மனம் பொருள் சமயம் அன்பு மற்றும் தைரியத்துடன் அனைத்தையும் சேவையில் ஈடுபடுத்துகிறார்களோ அவர்களுக்கு பாப்தாதா பல மடங்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார். யாரெல்லாம் நம்முடைய உடல் மனம் நம்முடைய பொருள் சமயம் நேரம் அன்பு மற்றும் தைரியத்தோடு வச்சு சேவையில் ஈடுபடுத்துகிறார்களோ அவர்களுக்கு பல மடங்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார். இந்த சமயத்தில் அருகாமையில் இருந்தாலும் சூட்சமத்தில் அருகாமையில் இருந்தாலும் கூட பாப்தாதா அனைத்து குழந்தைகளும் சேவையில் அன்பில் மூழ்கியிருப்பதற்கான வாழ்த்துக்களை கொடுத்து கொண்டிருக்கிறார். அனைத்து குழந்தைகளும் எப்படி இருக்கணும்? சேவையில்
சேவையில் அன்பில் மூழ்கியிருப்பதற்கான வாழ்த்துக்களை கொடுத்து கொண்டிருக்கிறார். சேவை செய்யும் போது அன்பில் மூழ்கியிருக்கணும். உதவியாளராக ஆகிவிட்டீர்கள், மற்றவர்களையும் உதவியாளராக மாற்றுங்கள். நம்ம எல்லாரும் அப்படியே பாபாவுக்கு உதவியாளர் ஆகிட்டோம், மற்றவர்களையும் உதவியாளராக மாற்றுங்கள். எனவே சகயோகியாவதற்கும் சகயோகி ஆக்குவதற்காகவும் கூட இரட்டை வாழ்த்துக்கள். நம்ம சகயோகி ஆகிட்டோம், மற்றவங்களும் சகயோகி ஆக்கணும். சகயோகி ஆக்குவதற்காகவும் இரட்டையை வாழ்த்துக்கள்ங்கிறார் பாபா. பல குழந்தைகளின் சேவையில் ஊக்க உற்சாகத்தின் செய்தி மற்றும் கூட கூடவே புது வருடத்தின் ஊக்க உற்சாகத்தின் வாழ்த்து மடலின் மாலை பாப்தாதாவின் கழுத்தில் சுழன்று கொண்டிருக்கிறது. பல குழந்தைகளின் சேவையிலோட ஊக்க உற்சாகத்தின் செய்தி மற்றும் கூட கூடவே புது வருடத்தின் ஊக்க உற்சாகத்தின் வாழ்த்து மடலின் மாலை பாப்தாதாவினுடைய கழுத்தில் சுழன்று கொண்டிருக்கிறது. யாரெல்லாம் வாழ்த்து மடல் அனுப்பியிருக்கிறார்களோ பாப்தாதா மடலுக்கு பதிலாக மரியாதை மற்ற அன்பு இரண்டையும் தருகிறார். பாப்தாதா வந்து என்ன பண்ணுறாரு, அன்பு தருகிறார், மரியாதை தருகிறார். அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு இரட்டையும் தருகின்றார். விஷயங்கள் கேட்டு கேட்டு மகிழ்ச்சி அடைகிறார். மறைமுகமாக சேவை செய்திருந்தாலும் வெளிப்படையாக சேவை செய்திருந்தாலும் ஆனாலும் பாவை வெளிப்படுத்துவதற்கான செயல் சதா வெற்றியே தான் இருக்கிறது. மறைமுகமாக சேவை செஞ்சாலும் சரி, சதா வெளிப்படுத்துவதற்கான சேவையில் சதா வெற்றியே தான் இருக்கிறது. அன்பினுடைய சேவையின் விளைவு சகயோகி ஆத்மக்கள் ஆவது மற்றும் பாபாவின் காரியத்தில் அருகாமையில் வருவது. அன்பான சேவையின் விளைவு என்ன? சகயோகி ஆகுவது, ஆத்மக்கள் சகயோகி ஆத்மக்கள் ஆவது. நம்ம வந்து அது மாதிரி அன்பில் சேவை செய்யும்போது அந்த சகயோகி ஆத்மாக்கள் ஆவது மற்றும் பாபாவின் காரியத்தில் அருகாமையில் வருவது, இதுதான் வெற்றியின் அடையாளமாக இருக்கும். சேவையில் அன்பாக இருக்கிறவங்களுக்கு வந்து பாபா சகயோகி ஆத்மாக்களாக மாற்றும் மற்றும் பாபாவுக்கு அருகில் கொண்டு வரும். பாபாவுக்கு அருகில்னால் பாபாவுடைய காரியத்தில் அருகில் கொண்டு வரும். இதுதான் அவங்களுடைய வெற்றியின் அடையாளமாக இருக்கும். சகயோகியாக இருப்பவர்கள் இன்று சகயோகியாக இருப்பவர்கள் இன்று சகயோகியாக இருப்பார்கள், ஆனால் நாளை யோகியாக கூட ஆகிவிடுவார்கள். எனவே சகயோகி ஆவதற்கான விசேஷ சேவையில் நானா பக்கத்தில் உள்ள அனைவருக்காகவும் பாப்தாதா அடிவற்றி வெற்றி சுரூபமாக என்ற வரதானம் கொடுக்கிறார். பாபா என்ன வரதானம் கொடுக்கிறார் வந்து, சகயோகி ஆவதற்கான விசேஷமான சேவையில் நாலா பக்கத்தில் உள்ள அனைவருக்காகவும் பாப்தாதா அடிவற்ற வெற்றி சுரூபமாகும். இன்று சகயோகியாக இருப்பாங்க, நாளைக்கு யோகியாக மாறிடுவாங்க. உங்களுடைய பிரஜைகள், உதவியாளர்கள், உறவினர்களின் வளர்ச்சியை அடைகிறார்கள். உங்களுடைய பிரஜைகள், உதவியாளர்கள், உறவினர்களின் வளர்ச்சியை அடைகிறார்கள் என்றால் வளர்ச்சிக்கான விதிகள் கூட மாற வேண்டும். ருஷியாக இருக்கிறீர்கள் அல்லவா, நன்றாக வளர்ச்சி அடையுங்கள், நல்லது. எல்லாரும் வளர்ச்சி அடைகிறான விதியை மாற்றணும். குஷியாக இருக்கிறீர்களா அல்லது நன்றாக வளர்ச்சி அடைங்களா அல்லதுங்கிறார் பாப்பா. எப்பொழுது அன்பானராக இருக்கும் அனைவருக்கும் சதா உதவியாளராகி உதவியாளராக மாற்றக்கூடிய சதா உதவியாளராக இருக்கணும், மற்றவர்களை மாற்றணும். சதா வாழ்த்துக்களை பெறக்கூடிய சதா ஒவ்வொருனுடையும் ஒவ்வொரு எண்ணத்திலும் உயர்ந்தலும் உயர்ந்ததாக புகழுக்கு தகுதியுடையவராக மாற்றக்கூடிய சதா வள்ளல் ஆகிய அனைவருக்கும் அன்பு மற்றும் உதவி தரக்கூடிய அப்படிப்பட்ட சிரேஷ்ட மகான் ராக்கியசாலை ஆத்மாக்களுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் சங்கமயுகத்தின் இரவு வணக்கம் மற்றும் காலை வணக்கம். வெளிநாட்டு சேவையில் பொறுப்பில் இருக்கும் டீச்சர்களுக்கு அவ்யக்த மகா வாக்கியம். நிமித்தமாக உள்ள சேவதாரி குழந்தைகளுக்கு பாப்தாதா சதா சமமானவர் சமான் பவ ஆக என்ற வரதானத்தின் மூலம் முன்னேற்றி கொண்டிருக்கிறார். நிமித்தமாக உள்ள சேவதாரி குழந்தைகளுக்கு என்ன வரதானம் கொடுக்கிறார்? சதா சமமானவராக என்ற வரதானத்தின் மூலம் முன்னேற்றி கொண்டிருக்கிறார். சமான் பவ, சதா சமான் பவ அப்படின்னா என்ன? சமமாக இருக்கணும் என்ற வரதானத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார். பாப்தாதா அனைவருக்கும் பாண்டவர்களாக, சகோதரர்களாக, சக்திகளாக யாரெல்லாம் சேவைக்கு நிமித்தமாக பொறுப்பிருக்கிறார்களோ அவர்கள் அனைவரையும் விசேஷமான கோடான கோடி மடங்கு சிரேஷ்ட ஆத்மாக்களாக புரிந்திருக்கிறார். கோடான கோடி சிரேஷ்டமான ஆத்மாக்களுக்கு சேவையின் வெளிப்படையான பலன் குஷி மற்றும் சக்தி. இந்த விசேஷமான அனுபவத்தை செய்து கொண்டே தான் இருக்கிறீர்கள். இப்பொழுது எந்தளவு தன்னை சக்திசாலியாக லைட் ஹவுஸ் கலங்கரை விளக்கு அப்படிங்கிறார் பாபா. எந்த அளவுக்கு நம்ம வந்து லைட் ஹவுஸ் கலங்கரை விளக்கு மற்றும் ஹைட் ஹவுஸ்
சக்தியின் ஸ்தலம் ஆகணும். லைட் ஹவுஸ்ங்கிறது சக்தியின் ஸ்தலம். கலங்கரை விளக்கிற வந்து லைட் ஹவுஸ். சேவை செய்வோ அந்தளவு விரைவாக நாடா பக்கம் மேலும் பாபாவின் பிரத்யட்சம் வெளிப்படும், கொடி பறக்கும். ஒவ்வொருவரும் லைட் ஹவுஸ் மவுட்டோடு சாகி சேவை செய்ய வேண்டும். லைட் ஹவுஸ் மைட் ஹவுஸையும் சேவை செஞ்சால் அந்தளவு பிரத்யட்சமாகும், பாபா பிரத்யட்சமாவார். கொடி பறக்கும். ஒவ்வொருவரும் பொறுப்பான சேவைதாரிகளும் விசேஷமான சேவையின் வெற்றிக்காக இரண்டு விஷயங்களை கவனத்தில் வைக்க வேண்டும். முதலாவது விஷயம் சமஸ்காரங்கள். இணைந்து போவதற்கான ஒற்றுமை ஒவ்வொரு இடத்திலும் இந்த விசேஷத்தன்மை தென்பட வேண்டும். இரண்டாவது சதா ஒவ்வொரு பொறுப்பான சேவைதாரிகளும் முதலில் தனக்கு இந்த இரண்டு சான்றிதழ்களை தர வேண்டும். ஒன்று ஒற்றுமையின், ஒன்று திருப்தி. சமஸ்காரம் விதவிதமாக இருக்கும், மேலும் இருக்க தான் செய்யும். ஆனாலும் கூட சமஸ்காரங்களில் மோதல் வருவது அல்லது ஒதுங்கி சென்று தன்னை பாதுகாப்பாக வைத்து கொள்வது, இது தன்னுடைய கையில் இருக்கிறது. எது நடந்தாலும் ஒருவேளை ஏதாவது சமஸ்காரம் அப்படி இருந்தால் மற்றொருவர் கை தட்ட வேண்டாம். மற்றவர்களிடம் மாற்றம் ஏற்படுகிறதோ இல்லையோ ஆனால் நீங்கள் மாற்றிக்கொள்ள முடியும் அல்லவா? ஒருவேளை ஒவ்வொருவரும் தன்னை மாற்றிக்கொள்கிறார்கள், புல நடக்கும் சக்தியை தாரணை செய்கிறார்கள். ஏனென்றால் மற்றவர்களின் சமஸ்காரம் கூட அவசியம் சீதளமாகிவிடும். எனவே ஒருவர் மற்றவர்களிடம் அன்பான உணர்வோடு, உயர்ந்த உணர்வோடு தொடர்பில் வாருங்கள். ஏனெனில் நிமித்தமான சேவதாரி என்றாலே பாபா வெளிப்படுத்தும் கண்ணாடியாக இருக்கிறார்கள். எனவே உங்களுடைய நடைமுறை வாழ்க்கை தான் பாபா வெளிப்படுத்தும் கண்ணாடியாகும். ஆகையால் எப்பொழுதும் பாபா யாராக இருக்கிறாரோ, எப்படி இருக்கிறாரோ அப்படியே வெளிப்படுத்தும் கண்ணாடியாக நமது வாழ்க்கை இருக்க வேண்டும். மற்றபடி முயற்சி நன்றாக செய்கிறீர்கள், தைரியம் கூட நன்றாக வைக்கிறீர்கள், சேவையின் வளர்ச்சிக்கான ஊக்கம் கூட நன்றாக இருக்கிறது. ஆகையால் வளர்ச்சி அடைந்து கொண்டே இருக்கிறீர்கள், சேவை செய்வது கூட நன்றாக இருக்கிறது. இப்பொழுது பாபாவை வெளிப்படுத்துவதற்கான நடைமுறை வாழ்க்கையை சதா வெளிப்படுத்துங்கள். இந்த ஞானத்தின் தாரணை செய்வதில் நம்பர் ஒன்றாக தான் இருக்கிறீர்கள். ஆனால் சமஸ்காரம் இணைவதில் கூட முதல் நம்பரில் இருக்கின்றோமா என்று அனைவரும் சேர்ந்து ஒருமித்த குரலில் சொல்லுங்கள். இந்தியாவின் டீச்சர்கள் வேறு, வெளிநாட்டைச் சேர்ந்த டீச்சர்கள் வேறு என்பது கிடையாது. அனைவரும் ஒன்றுதான். இவர்களோ வெளிநாட்டை சேர்ந்தவர்கள், சேவைக்காக நிமித்தமாக இருக்கிறார்கள், ஸ்தாபனின் காரியத்தில் உதவியாளராக இருக்கிறார்கள், மேலும் இப்பொழுது கூட சகயோகம் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஆகையால் இயல்பாகவே அனைவரிடத்திலும் விசேஷமான நடிப்பு நடிக்க வேண்டியிருக்கிறது. பாப்தாதாவின் நிமித்தமான ஆத்மாக்களுக்குள் வெளிநாட்டைச் சேர்ந்தவர்கள் வேறு, பாரதத்தைச் சேர்ந்தவர்கள் வேறு என்ற பாகுபாடு கிடையாது. யாருக்கும் எந்த சேவையில் விசேஷத்தன்மை இருக்கிறதோ யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம், அங்கு அவர்களின் விசேஷத்தன்மையின் பயனை பெற வேண்டும். மற்றபடி ஒருவர் மற்றவர்களுக்கு மரியாதை தர வேண்டும், இதுதான் பிராமண குலத்தின் நியமமாகும். அன்பை பெற வேண்டும், மரியாதை அளிக்க வேண்டும். மனிதர்களின் விசேஷத்தன்மைக்கு மகத்துவம் தரப்படுகிறது. வரதானம் ஒவ்வொரு நொடி மற்றும் எண்ணங்களையும் விலைமதிக்க முடியாத முறையில் கடந்து செல்லக்கூடிய விலைமதிக்க முடியாத ரத்தினமாகுக. ஒவ்வொரு நொடியும் மற்றும் எண்ணத்தையும் விலைமதிக்க முடியாத முறையில் கடந்து செல்லக்கூடிய விலைமதிக்க முடியாத ரத்தினங்களாக வேண்டும். சங்கமிகத்தின் ஒவ்வொரு நொடியும் மிகவும் மதிப்பு வாய்ந்ததாகும். எப்படி 1,000,000 மடங்கு ஆகிறதோ அப்படியே ஒரு நொடி கூட வீணாகிறது என்றால் 1,000,000 மடங்கு வீணாகிவிடும். ஆகையால் அந்தளவுக்கு கவனம் வைத்தீர்கள் என்றால் சோம்பேறித்தனம் முடிவடைந்துவிடும். இப்பொழுது கணக்கு பார்க்க யாரும் இல்லை, ஆனால் சிறிது காலத்திற்கு பிறகு பச்சாதாபப்பட வேண்டியிருக்கும். இந்த சமயத்தில் மிகவும் மதிப்பு இருக்கிறது. யார் தனது ஒவ்வொரு நொடி எண்ணத்தையும் மதிப்பு வாய்ந்த முறையில் கடந்து செல்கிறாரோ அவர்கள்தான் விலைமதிப்பிட முடியாத ரத்தினர். ஒவ்வொரு நொடியும் எண்ணத்தையும் மதிப்பு வாய்ந்த முறையில் கடந்து செல்கிறார்களோ அவர்தான் விலைமதிக்க முடியாத ரத்தினம். ஸ்லோகம். யார் சதா யோக நிலையில் இருக்கிறார்களோ அவர்கள்தான் உதவின் அனுபவம் செய்து வெற்றியாளர் ஆகிறார்கள். சகயோகத்தின் அனுபவம் செய்து வெற்றியாளர் ஆகிறார்கள். சதா யோக யுக்தியாக இருக்கிறார்களோ அவர்கள்தான் உதவியின் அனுபவம் செய்து வெற்றியாளர் ஆகிறார்கள். யார் வெற்றியாளர் சதா யோக யுக்தாக இருக்கிறார்களோ அவர்கள் சகயோகத்தின் அனுபவத்தை பெற்று வெற்றியாளர் ஆகிறார்கள். ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி.